பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்போல் மணி வண்ணம் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதினம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அவள் அருளி செய்த அந்தமிழ் பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் என்றும் அருளி செயல் என்றும் வழங்கப் பெறுகின்றன. ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு மறைந்துவிட்டிருந்த திவ்ய பிரபந்தங்களை நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர்தான் கண்ணின் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை 1000 தடவை ஜபித்து நம்மாழ்வாரை நேரே சாட்சாத்கரிக்க பெற்று அவரிடத்திலிருந்து அந்த 4000 பெற்றார். பெற்று அவர்தான் இந்த அடைவு, அதாவது ஒரு வரிசை கிரமம், 1000 இன்ன பிரபந்தங்கள், 2000, 3000, 4000 என்று வரிசை வகுத்தார் என்பதை நாம் தெரிவித்தோம். அதில் இந்த திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம் 4000 அமைந்திருந்தாலும் கூட கோயில்களிலே அனுசந்தான கிரமத்திலே வருகிற பொழுது முதல் 2000 பிறகு திருவாய்மொழி அனுசந்தித்து விட்டு அதற்கு பிறகு இயற்பா என்கிற 3000 இருக்கக்கூடிய பாசுரங்களை சேவிப்பது என்கிற வழக்கம் பல பல திருக்கோவில்களிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றபடியினாலே அதே கிரமத்திலே நாமும் இப்பொழுது 2000 பாசுரங்களுடைய அனுபவத்திற்கு பிறகு இப்பொழுது நாம் திருவாய்மொழியை அனுபவிக்க தொடங்குகின்றோம். அதற்கு முன்னாலே அந்த திருவாய்மொழியை அருளி செய்தவரான நம்மாழ்வார் அவருடைய வரலாற்றை மிகவும் சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும். நம்மாழ்வார் என்பவர் திருக்குறுகூர் என்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தவர். அதாவது தற்பொழுது அந்த திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி என்றே வழங்க பெறுகிறது. அதாவது நம்மாழ்வார் அவதரித்த பிற்பாடு அவருடைய பெருமை காரணமாக அந்த திருக்குறுகூர் என்கிற திருத்தலத்திற்கு ஆழ்வார் திருநகரி என்றே பெயராகிவிட்டது. அது தற்பொழுது திருநெல்வேலிக்கு அருகிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிற்றூர். அது அந்த ஊரிலே இருந்த காரி என்கிறவருக்கும் உடையநங்கையார் என்பவருக்கும் ஒரு பிள்ளையாக நம்மாழ்வார் பிறந்தார். அதுவும் கூட அவர்கள் திருக்குறுங்குடியிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை போய் அவர்கள் பிரார்த்தித்து கொண்டபடியாலே அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய அருளாலே தான் ஆழ்வார் பிறந்தார் என்று கூட வரலாறுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த குழந்தை, அந்த காரியாருக்கும் உடையநங்கையாருக்கும் பிறந்த குழந்தை, அது அழுதல் சிரித்தல் பால் குடித்தல் என்று எதுவுமே இல்லாமல் பிறக்கின்ற பொழுதே அது அப்படியே கட்டை போலே கிடந்ததாம். அவர்களுக்கு என்ன செய்யுது என்றே தெரியவில்லை. பெற்றோர்களுக்கு என்ன செய்தார்கள்? அந்த குழந்தையை திருக்குறுகூரிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான், அவன்தான் ஆதிப்பிரான் என்று மூல பொலிந்து நின்ற பிரான் என்று உற்சவர், அந்த எம்பெருமானுடைய சந்நிதிக்கு எழுந்தொழ பண்ணி கொண்டு போனார்கள். இப்படி இந்த குழந்தை உலகியல் இயல்புக்கு மாறாக இருக்கிறதே, என்ன செய்வோம் என்று பார்த்து அந்த குழந்தைக்கு மாறன் என்றே பெயரிட்டார்களாம். அதாவது உலகியல்புகளுக்கு மாறாக அவர் அழுவது சிரிப்பது கோபிப்பது, அதாவது எதையுமே செய்யாமல் கட்டை போலே கிடந்தபடியினாலே அவருக்கு மாறன் என்று பெயர் வைத்தார்கள். ஆனாலும் அவரையும் கூட இந்த உலக விஷயங்களிலே ஈடுபடுத்தும் விதமாக ஒரு காற்று, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காற்று சாதாரணமாக அந்த குழந்தைகள் மீது படுகின்ற பொழுதுதான் அந்த உலகியலுக்கு அந்த குழந்தைகள் வருகின்றனவாம். அந்த காற்றுக்கு வடமொழியிலே சட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டம் என்கிற காற்று அது இந்த குழந்தையின் தாக்க வந்த பொழுது இவர் என்ன செய்தார்? ஹும் என்று அதை கோபித்து விரட்டி விட்டாராம் அந்த காற்றை. அதனால் இவருக்கு சடகோபர் என்றும் பெயர் ஏற்பட்டது. சடம் என்கிற வாயுவை இவர் கோபித்தபடியினாலே தன்னை நெருங்காத வண்ணம்
கோபித்து தடுத்தபடியினாலே இவருக்கு சடகோபர் என்றும் பெயர் ஏற்பட்டது. இப்படி அழுதல் சிரித்தல் இல்லாமல் கட்டை போலே கிடந்த இவரை என்ன செய்வது என்று பார்த்தவர்கள் அந்த பெற்றோர்கள் அந்த திருக்குறுகூர் கோயிலிலே இருந்த திருத்தலத்திலே ஒரு புளிய மரம் இருந்தது. வெகு நாளாக இருக்கக்கூடிய புளிய மரம் அது. அது ஆதிசேஷனே அங்கே புளிய மரமாக வந்து இருக்கிறார் என்று அப்படி சொல்லுவதுண்டு. இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை அந்த புளிய மரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொந்திலே விட்டு விட்டார்கள். அந்த குழந்தையை அங்கே விட்டு விட்டார்கள். உலகத்திலே இருப்பவர்களைப் போல அது பாலோ உணவோ இவற்றையெல்லாம் குடித்து வளராமல் எம்பெருமானுடைய அருள் ஒன்றையே பெற்று அந்த குழந்தை வளர்ந்து வந்தது. அங்கே எத்தனை வருஷங்கள் அங்கேயே இருந்ததுன்னு கேட்டா கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அவர் அங்கேயே வளர்ந்தாராம். எந்த யாரோடும் எதுவும் பேச மாட்டார். அப்படியே இறைவனுடைய அருளாலே படிப்படியாக வளர்ந்து 16 பிராயத்தை அடைந்தாலும் கூட அவர் எந்த உணவும் உட்கொள்ளவில்லை. அப்படியே அவர் யோக நிலையிலே ஒரு தவ முனிவர் போலே அந்த திருப்புளி ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற அந்த புளிய மரத்திலே இருக்கக்கூடிய பொந்திலேயே இவர் வீற்றிருந்தார். இவரை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. இந்த சமயத்திலே இந்த ஆழ்வார் திருநகரி என்கிற திவ்ய தேசத்திற்கு ஒரு மேற்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய திருத்தலம் தான் திருக்கோளூர் என்பது. ஒரு திருத்தலம் இன்றைக்கும் இருக்கிறது. நாம் போனோமானால் அங்கே திருக்கோளூர் என்கிற ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே அந்தணர் குலத்திலே பிறந்தவராக மதுரகவி ஆழ்வார் என்று மதுரகவிகள் என்று ஒருத்தர் அவர் அந்த ஊரிலே பிறந்திருந்தார். அவர் நம்மாழ்வாருக்கும் முன்னமே பிறந்திருக்கிறார். அவர் தீர்த்த யாத்திரையாக பல பல திவ்யதேசங்களுக்கெல்லாம் சென்றார். வடதேசத்திலே யாத்திரை செய்து கொண்டு அயோத்தியிலே எழுந்தருளியிருந்தார் அவர். அப்படி எழுந்தருளியிருந்த காலத்திலே ஒரு நாள் இரவிலே திடீரென்று ஆகாசத்திலே பார்த்தால் ஒரு பெரிய ஒளியை கண்டார். இந்த ஒளி என்ன ஒளி என்று தெரியவில்லை அவருக்கு. அது பார்த்தால் 2-3 நாள்கள் அவருக்கு விடாமல் அந்த ஒளி தெரிந்தது. உடனே பார்த்தார், இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? ஏதேனும் காடுகள் பற்றி எரிகின்றனவா அல்லது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஜுவலிக்கின்றனவா, என்னவென்று தெரியவில்லையே என்று பார்ப்போம் என்று, அந்த ஒளி எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம் என்று அதையே நினைத்து கொண்டு அப்படி வந்தார். அவர் தெற்கு பக்கமாக வந்தார். வந்தால் முடிவிலே எங்கே வந்தது, அவருடைய ஊர் அதற்கு அருகிலே இருக்கக்கூடியதான இந்த திருக்குறுகூர். திருக்குறுகூரிலே வந்து அந்த திருப்புளிய மரத்திலே அந்த ஒளி மறைந்து விட்டதாம். புளிய மரத்திலே ஒளி மறைந்த உடனே இவர் ஆச்சரியத்தோடு பார்த்தால் அந்த புளிய மரத்திலே 16 வயது பாலகனாக ஒருவர் அமர்ந்திருக்கிறார். யார் என்றால் அவர்தான் இந்த மாறன் என்றும் சடகோபர் என்றும் நாம் சொல்லுகிறோமே, அவர்தான் அங்கே அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவர் யோக நிலையிலே ஆடாமல் அசையாமல் இருக்கிறதை பார்த்தவுடனே அவருக்கு ஏதேனும் உடலிலே அசைவுகள் இருக்கிறதா இயக்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமே என்பதற்காக ஒரு சிறிய கல்லை எடுத்து அவர் முன்னாலே அப்படி எரிந்தார். இது நாள் வரை கண்ணையே திறக்காத அந்த சடகோபரன் மாறன் அப்பொழுதுதான் சற்று கண்ணை திறந்து முதன் முதலாக மதுரகவிகள் என்று அவர் முன்னாலே இருக்கிற அவரை பார்த்தார். பார்த்த உடனே மதுரகவிகளுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆஹா, இவருக்கு உடலிலே அசைவுகள் இருக்கின்றன, ஆயினாலே இவரிடத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், இவருக்கு அறிவு எவ்வளவு தூரம் ஞானம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைத்து, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். உடனே திருப்புளிய மரத்தினுடைய பொந்திலே வீற்றிருந்த மாறன் என்ன செய்தார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதில் சொல்லிவிட்டார். இது மிகப்பெரிய விஷயம். அதாவது செத்தது என்பது இந்த இடத்திலே அச்சித்தான உடலை சொல்லுகிறது, அதனுள்ளே சிறியது என்றால் ஆத்மாவை சொல்லுகிறது. உடலுக்குள்ளே ஒரு ஆத்மா போய் சேர்ந்தால் அந்த ஆத்மா எதை அனுபவித்துக் கொண்டு எங்கே இருக்கின்றது என்று கேள்வி கேட்கிறார் மதுரகவி ஆழ்வார். அதற்கு பதில் சொல்லுகின்ற நம்மாழ்வார் அவர்தான் மாறன் என்ன சொல்லுகிறார் என்றால், அத்தை தின்று அங்கே கிடக்கும், அதாவது அந்த உடலுக்குரிய சுகது கொண்டு அது உயர்ந்த ஞானம் பெற்று வீடு பேறு அடைகிற வரை அது அந்த உடலிலேயே தான் கிடக்கும் என்பதாக அவர் தெரிவித்தார். இது மிகவும் சுருக்கமாக சொன்ன விளக்கமே தவிர இது மிகப்பெரிய விஷயம். இதை மட்டும் தனியாக ஒரு நாள் விளக்க வேண்டும். இப்படி இவர் கேள்வி உடனே நம்மாழ்வார் அந்த மாறன் பதில் சொன்ன உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு மிகவும் ஆச்சரியம் உண்டாயிற்று. என்ன அழகான விளக்கம், எவ்வளவு சுருக்கமாக சொல்லிவிட்டார், இவரையே நாம் ஆச்சாரியராக கொள்ள வேண்டும் என்று வேறற்ற மரம் போலே அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். இத்தனைக்கும்
நம்மாழ்வாருடைய தகப்பனார் என்பவர் அவர் ஒரு வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர். சாதாரணமாக ஆழ்வார்கள் அவர்கள் எந்த குலத்திலே அவதரித்தார்கள் என்று அதை பற்றி நாம் பேசுவதே பாவம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் அந்த உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக இங்கே தெரிவிக்கிறோம். வேளாளர் குலத்திலே பிறந்தவரான நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரை தனக்கு குருவாக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். அவரை விட வயதில் மூத்தவராய் அந்தனர் குலத்திலே பிறந்தவரான இந்த மதுரகவிகள் என்பவர். உடனே மதுரகவிகள் நம்மாழ்வாரோடு உடனேயே இருந்தார். நம்மாழ்வாரும் அப்பொழுது எம்பெருமானவருக்கு நம்மாழ்வாருக்கு விசேஷமான அருளை பொழிய அந்த அருளினாலே நம்மாழ்வாருடைய திருவாக்கிலிருந்து அப்படியே பிரவாகம் போலே பெருவெள்ளம் போலே பாசுரங்கள் எல்லாம் வெளிப்பட்டன. நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். முதலிலே திருவருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம், அதற்கு பிறகு திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தம், அதற்கு பிறகு பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம், 4வதாக திருவாய்மொழி என்கிற 1000 பாசுரங்களை கொண்ட ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தம். இவற்றையெல்லாம் அவர் அருளி செய்ய அவை அனைத்தையும் மதுரகவி ஆழ்வார் பட்டோலை கொண்டார் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். பட்டோலையாவது அவற்றையெல்லாம் ஏடுபடுத்தி வைப்பது. அவர் என்னென்ன அருளி செய்கிறாரோ அதையெல்லாம் ஏடுபடுத்தி வைப்பதை மதுரகவி ஆழ்வார் பெரிய கைங்கரியமாக இருந்து அப்படி செய்தார் என்று இப்படித்தான் அவர் ஆழ்வாராக ஆனார். அதாவது மற்றைய ஆழ்வார்களாவது உலகியல் வாழ்க்கையிலே இருந்துவிட்டு ஒரு காலத்திலே இறைவனுடைய அருளாலே உயர்ந்த ஞானம் பெற்று ஆழ்வார்களாக ஆனார்கள். ஆனால் நம்மாழ்வாரோ பிறக்கின்ற பொழுதே அவர் ஞானத்தோடையே பிறந்து அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலேயே எம்பெருமானை தியானித்துக் கொண்டு எழுந்தருளிருந்து மதுரகவி ஆழ்வாரை கண்ட பிறகு அழகான தமிழ் பாசுரங்களை அருளி செய்தார் என்று திருத்துழாய் முளைக்கும் போதே வாசனையோட முளைக்கின்றார் போலே ஆழ்வார் பிறக்கும் பொழுதே இந்த இறைவனை பற்றிய ஞானத்தோடு பிறந்தார் என்கிறபடியினாலே மற்றைய ஆழ்வார்களை காட்டிலும் நம்மாழ்வாருக்கு தனிச்சிறப்பு. ஆகினாலே நம்மாழ்வாரை அவயவம் அவயவி என்றும் மற்றைய ஆழ்வார்களை அந்த நம்மாழ்வாருடைய அவயவங்கள் என்றும் சொல்லுகிற மரபு கூட வைணவ சமயத்திலே உண்டு. அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி அது சாமவேத சாரம் என்று கொண்டாடப் பெறுகின்றது. அவற்றுடைய பொருள்களை நாம் முடிந்தவரை அனுபவிக்க தொடங்குவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.